இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் கேட்டார், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்புறம் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது சொல்லிட்டு. இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறது மேஜிக் தான். இப்படி இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இப்படி இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம்னா அது எல்லாருமே செஞ்சுருவாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவ்வளவோ கண்டென்ட், எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, ஆனால் ஏன் சக்ஸஸ் ஃபார்முலா தெரிய மாட்டேங்குது, ஹாப்பியோட ஃபார்முலா தெரிய மாட்டேங்குது, அதான் மேஜிக். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா ஏதோ நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய பணம் வச்சுருக்கிறது, பெரிய பதவியில் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாமே வந்து உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை நம்ம உருவாக்க முடியாது. அப்போ அதை என்னை நோக்கி எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு ஹாப்பியாக கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கிறது தான் இங்கே மேட்ரு. சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு தங்கத்தில் பிச்சை எடுக்கிறதுக்கான பாத்திரம் வாங்குவான் சொல்லுவான். அது நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்கள் கையிலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்திருக்கும், உங்களை அறியாமல் உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூபா வர வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் முக்கியம். இதை திரும்ப திரும்ப குறைபாடிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தனக்கு கையில் கிடைச்ச ஒரு விஷயத்தை அனுபவிக்க தெரியாமல் அதை தாண்டி மொத்த விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ஏக்கம், குறை சொல்வது, மற்றவங்களை பற்றி இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் இது எல்லாமே தான் உங்களுக்கு வரவேண்டிய சக்ஸஸையும் உங்களுக்கு வரவேண்டிய பொருளையும் வந்து உங்களை வரவிடாமல் பண்ணுது. ஸோ சக்ஸஸ்க்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, கரண்ட் லைஃப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக பொறாமை இல்லாமல் கம்பேர் பண்ணாமல் வாழ கற்றுக்கணும். இதை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களுமே வரும். பணம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ திறமைக்காக வர்றது, நம்ம ஹார்ட் ஒர்க்காக வர்றது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும், பட் அது மட்டுமே கான்செப்ட் கிடையாது, நம்ம எண்ணம் தான். நம்ம எப்படி வந்து ஒரு கிடைத்த ஒரு பொருளை மிக சுதந்திரமாக ஆசையாக அனுபவிக்கிறோமோ மற்ற எல்லாமே உங்களை நோக்கி வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா திரும்ப ஒரு தடவை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கேட்க மாட்டோம். தேங்க்யூ.